ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் கிராமத்து மருமகள் பிரியா. எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அவத்திக்கீரை சாம்பார் தான் செய்ய போறேன். அவத்திக்கீரை சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அவத்திக்கீரை வந்து வயித்துல உள்ள புண்ணெல்லாம் ஆத்தும், அல்சருக்கு ரொம்ப நல்லது, இரும்பு சத்து அதிகமா இருக்குது. அதனால வாரத்துல ஒரு நாள் இது எடுத்துக்கலாம். அந்த கீரையை ரொம்ப நல்லதும் கூட அவத்திக்கீரை. இப்போ அவத்திக்கீரை சாம்பார் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அவத்திக்கீரை சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க. 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அவத்திக்கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், பூண்டு, மஞ்சள்தூள், 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். சோம்பு, ஜீரகம், கடுகு. இப்போ துவரம்பருப்பு வேக வச்சுக்கலாம். இந்த துவரம்பருப்போட மஞ்சள்தூள், வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவத்திக்கீரை சாம்பார் வந்து தண்ணியை வச்சா தான் நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் பறைச்சி வச்சுக்கிற சோம்பு சீரகத்தை சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சாம்பாருக்கு பக்கத்து அடுப்பில் தாளித்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். அதில் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சாம்பாரில் தாளிச்சி வதை ஊற்றிக்கலாம். சாம்பாரை தாளிச்சி ஊற்றியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். சாம்பாரில் தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. அவத்திக்கீரை சாம்பார் வந்து கசக்கும், அதுக்கு தேங்காய் ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவத்திக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. அவத்திக்கீரை சாம்பார் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. வாரத்தில் ஒரு நாள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.